எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்மா டிவி பார்த்து ஸ்ட்ரீம் பிக் பாஸ் 3 அந்த ப்ரொமோஸ் அப்புறம் லோகோ கண்டஸ்டன்ட் இதனால பற்றிய அப்டேட்ஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம், அலசி ஆராய போகிறோம் அப்படி கூட சொல்லலாம். முதல்ல வந்து என்ன சொன்னார்னா, ஓட முடியாது ஒழிய முடியாது ஐ எம் வாட்சிங் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது என்ன சொன்னார்னா, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க தெரியலன்னாரு. இப்போது இது நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு கமல் சார். கமல் சார் ஏற்கனவே கோட் சேவை வந்து தீவிரவாதின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரளயம் போயிட்டுருக்கு. அதையே நம்ம டிவி வந்து ஒரு மார்க்கெட்டிங் பர்பஸாக யூஸ் பண்ணி பிக் பாஸ் 3 அதே டைமில் வந்து ப்ரொமோவாக யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, பிக் பாஸ் 3 அதனுடைய இந்த சீசனில் யார் யார் கண்டஸ்டண்ட்டாக வரப்போகிறாங்க சொல்லிட்டு நிறைய சேனல் வந்து அவங்களுடைய மண்டையை பிழிஞ்சு போட்டு எடுத்து அவங்க ஒரு யூகல் லிஸ்ட்டெல்லாம் கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்டேட் பண்ண வீடியோஸ் வந்து நான் பார்த்ததை சொல்கிறேன். அவங்க யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னா, ராதாரவி, கஸ்தூரி, லைலா, பிரசன்னா, அப்புறம் டைகர் தங்கதுரை, ராமர், விஜய் டிவி ஃபேமிலி வந்து கண்டிப்பாக யாராவது வருவாங்க, ராமர், அப்புறம் வந்து ரம்யா, விஜேயில் வந்து இன்னும் சித்ரா, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து விஜய் டிவிலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து யூஸ்வலாக வந்து விஜய் அந்த ஃபேமிலி அந்த 100 டேஸ் அங்கே இருக்கிறோம் அப்படின்னாலே ஒரு ஹீரோ ஹீரோயின் மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக வேணும், அது வந்து ரெண்டு பேர் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு எல்டர்ஸ் ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒரு மேல் சைட்லேயும் ஒரு ஃபீமேல் சைட்லேயும். அப்புறம் காமெடி கேரக்டர் ஒரு 4 பேர் இருப்பாங்க, சமையல் செய்கிறதுக்குன்னே ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, அப்புறம் வீடு பெருக்கிறதுக்குன்னு ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, மந்திரிச்சு விட்டா மாதிரியே ஒரு 2-3 பேர் சுற்றிட்டு இருப்பாங்க, அப்புறம் ஒரு சிலர் வந்து கவர்ச்சிக்காக ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கூடி வந்து தான் ஒரு குடும்பமாக பிக் பாஸில் இருப்பாங்க. இதை வந்து பிக் பாஸ் வந்து நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொமோவில் அவர் சொல்லியிருக்காரு. காரணம் வந்து அந்த ப்ரொமோவில் காட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்து அவருடைய சோஃபாவில் உட்காந்து டிவி ஆன் பண்ணேன், டிவியில் அவர் தெரிகிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிவியில் அந்த பிக் பாஸில் வர்றது அவராக இருக்கிறாரு. ஸோ இதை பார்த்தா நம்ம லைஃப்ன்றாரு. ஸோ நம்ம தான் பார்க்கணும் இது கமல் சார் எந்த லைஃப்பை சொல்கிறாரா, அவருடைய லைஃப்பை சொல்கிறாரா, இல்லை நம்மளுடைய பொதுமக்களுடைய லைஃப்பை சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்கணும். இன்னொன்று இந்த ப்ரொமோவில் வாட்ச் பண்ண வேண்டியது என்னன்னா, 100 நாள் அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் மென்ஷன் பண்ணலை. மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா இல்லை கம்மி பண்ணுறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. பிக் பாஸ் 15 பிரபலங்கள், 60 கேமராக்கள் ஒரே வீட்டில், இது வெறும் ஷோ அல்ல, நம்ம லைஃப். வேற என்ன விஷயம் இப்போ பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா, அந்த லோகோ கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த லோகோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த முறை, மேபி அட்ராக்டிவாக கூட இருக்குன்னு சொல்லலாம். இந்த லோகோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கவனிச்சது என்னென்னா, மேலே அந்த கலர் வந்து சன்னுக்கு கொடுத்துருக்குறாங்க, கீழே வந்து 3, இடையில கொடுத்துருக்குறது வந்து ஒரு அந்த மற்ற கிரகங்களெல்லாம் வந்து மீன் பண்ணுற மாதிரி இருக்குமோ அப்படின்ற என்னுடைய கணிப்பு. ப்ளஸ் வந்து கேலக்ஸி டோட்டலாக வந்து இந்த யூனிவர்ஸு, கேலக்ஸி, அப்புறம் இந்த மில்கிவே எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து போட்டு அவங்க கலந்து இந்த லோகோவில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த டைம் லிமிட்ஸ் டைமிங் இருக்குது உள்ளுக்குள்ளே, அந்த ஒரு கடிகாரத்தில் 12 இருக்கும் இல்லையா, அது மாதிரி உள்ளே இருக்குது. மேலே வந்து அந்த சன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா முள் இருக்குது, அது வந்து 30 நாள் குறிக்கிறதா இருக்கலாம். அப்புறம் வந்து கீழே வந்து அந்த நிலா மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ 3 வேறு இருக்குது, நீங்கள் உள்ள அந்த கிரகங்கள்லாம் சொல்ல பாருங்கள், அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 6 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மறுபடியும் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் வந்து 5 இருக்கும். ஸோ 365 மென்ஷன் பண்ணுறாங்களா டோட்டல் ஒரு வருஷத்தினுடைய டேஸை, இல்லைனா 366 கூட லீஃப் இயரில் வரும் இல்லையா, அதை மென்ஷன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் லோகோ வந்து டிஃப்ரெண்ட்டாகவே ரொம்ப மண்டையை உடச்சி போட்டு ஒரு அழகான ஒரு லோகோ வந்து கொண்டு வந்துருக்குறாங்க. இது வந்து இந்த உலகை குறிக்கிறது, மற்ற நம்ம லைஃபெல்லாம் குறிக்கிதுன்னு அப்படி கூட சொல்லலாம். இந்த கஸ்தூரி ராதாரவிலாம் உள்ளனா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ வெளியில் அவன் நிறைய பேசிகிட்டு இருக்கிறாங்க, உள்ளே போனால் நமக்கு தெரியும் அவனுடைய ரியல் பர்சனாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். பிக் பாஸ் 3 வந்து என்ன அதிசயம் நடக்கப்போகுது, ஒரு லைஃப்லாம் சொல்கிறாரு, என்ன வந்து அதில் அதிசயம் நடக்க போகுது, என்னென்ன மாதிரியான குழப்பங்கள் நடக்க போகுது, என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வெடிக்க போகுது, யார் யார் எப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறோம். அதை பற்றி நம்ம ரிவ்யூவும் கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொல்ல ஆசைப்பட்டுக் கொள்கிறேன், பிக் பாஸ் நீங்களும் பார்ப்பீங்க, நான் சொல்கிறது ஏதாவது உங்களுக்கு வந்து வேறுபாடோ இல்லை முரண்பாடோ தெரிஞ்சதுன்னா நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் அதில் வந்து கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.